பேங்க் நிஃப்டி. மார்க்கெட் இப்போ சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இறங்குது. ஒரு டவுன் சைடு இறங்குதுன்ட்டு செல் பண்ணலாமா, இல்லை மார்க்கெட் நல்லா கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணலாமா? பொதுவாக நமக்கு மார்க்கெட்டில் ஏற்படுற கன்ஃபியூஷனே எங்கே என்ட்ரி எடுக்கலாம் இதான் நமக்கு ஏற்படும். அதாவது எங்கே பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா? இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி இது வேலை செய்யும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு டூல் மாதிரி உங்களுக்காண்டி டெய்லி மார்க்கெட்டில் அந்த கேண்டிஸ்டிக்கோட மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் கிடைக்கும். எப்படின்னா இன்னைக்கு கூட டே பாருங்கள், அக்டோபர் 26 ஒரு தேர்ஸ்டே மார்க்கெட்டில் நமக்கு ஒரு 12 o'clock மேலே மார்க்கெட் மேலே ஏறுது. மார்க்கெட் மேலே வரையில் பை கால் கிடைக்குது, க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகுது. இது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இங்கே என்ட்ரி எடுக்கலான்னு சொல்லி கால் வந்துருச்சு. அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, பை அட் 42 217, அதான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட் லைன். மேலே இருக்குது 100 point மேலே ஃபஸ்ட் டாரட், 200 point மேலே செகண்ட் டாரட் இருக்குது, கீழே ஒரு ரெட் கலரில் ஸ்டாப் லாஸ் லைன் இருக்குது. இது டெய்லி அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். மார்க்கெட் நல்லா இறங்குதுன்னு தெரியும், ஏறுதுன்னு தெரியும், பட் எங்கே கிளியராக என்ட்ரி எடுக்கலாம், எங்கே டார்கெட் செட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு இதில் ஐடியாஸ் கொடுத்துரும். இதை வச்சு நம்ம மேனுவலாக ட்ரேடும் பண்ண முடியும், இல்லை ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணலாம். உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டை டைரெக்டாக அந்த சார்ட்டோட லிங்க் பண்ணிவிட்டு இதில் என்ட்ரி கிடைக்கல ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் ஒழுகிற மாதிரி செட் பண்ண முடியும். இது ரெண்டோட பிளான் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி நமக்கு லைவாகவே மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கப்ப இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸை கொடுத்துரும். இந்த கால்ஸை வச்சு நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுற மாதிரி வரும். நம்ம இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பேங்க் நிஃப்டியில் டெய்லி அப்லோட் பண்ணுறோம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. இது பேங்க் நிஃப்டின்னு இல்லை, நீங்கள் க்ரூட் ஆயில்னாலும் சரி இல்லை ரிலையன்ஸ்னாலும் சரி உங்களுக்கு என்ன ஸ்டாக் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் காட்டும். அந்த கால்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த 2 minutes ஆஃப் ட்ரேடிங்கில் இந்த 2 candle நமக்கு கிடைச்ச கால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுது, 100 points ரொம்ப ஈஸியாகவே அச்சீவ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.